சிவாதிருச்சிற்றம்பலம் தில்லை பொன்னம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி சிறார் திருவையாரா போற்றி குற்றாலத்தம் கூத்தா போற்றி கோகழிமேவிய கோவே போற்றி திருக்கழுகுன்றின் செல்வா போற்றி பொறுப்பமர் புவனத்து அரணை போற்றி கவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி. சிவ அடியார்களுக்கும் ஏனைய ஆன்மீக அன்பர்களுக்கும் அடியார்க்கு அடியேன் குமரேசன் ராஜசிம்மனின் பணிவான வணக்கங்கள். ஈசனை தேடி என்ற இந்த நம்முடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாம் வரவேற்று மகிழ்கின்றேன். இதுவரைக்கும் நம்முடைய ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ உடனே பண்ணிக்கோங்க. இன்று நாம் காணப்போகும் அதிசய திருத்தலம் நான்கு கரங்களுடன் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி. இந்த திருக்கோவிலை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டிலிருந்து மெய்யூர் செல்லும் சாலையில், அதாவது அந்த வழியில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது களியப்பேட்டை என்ற ஊர். இங்கே வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோவில் இருக்குது. அங்கே இருக்கிற ஸ்ரீ வேணுகோபால சுவாமியின் திருவடிவம் ஒப்பற்றது. இவங்க எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருக்மணி சத்யபாமா சமேதராக 4 திருக்கரங்களுடன் சதுர்புஜனாக இவர் அருள்வது விசேஷம். அதாவது மேல் இரு கரங்களில் சங்கு சக்கரம், கீழ் இரு கரங்களில் புல்லாங்குழல் கொண்டு சேவை சாதிக்கிறார் இந்த பெருமாள். இந்த திருவடிவம் விஜயநகர ஆட்சி காலத்திய வேணுகோபால் வடிவங்களில் குறிப்பிடத்தக்கது. நின்ற கோலத்தில் அருளும் தெய்வ வடிவங்களில் பெரும்பாலும் 2 அல்லது 3 வளைவுகளை நாம் தரிசிக்கலாம். ஆனால் இந்த மனம் கவரும் கோபாலனோ 5 வளைவுகளுடன் திகழ்கின்றார். புனிதமும் புராதானமும் மிக்க இந்த வேணுகோபாலன் திருக்கோயிலில் பிரார்த்தனாமூர்த்தியாய் புத்திர பாக்கியம் அளிக்கும் புனிதனாய் இந்த பெருமாள் அருள்கின்றார் என்ற கருத்தோடு நாம் நிறைவு செய்து கொள்வோம். அடியார்களே, ஆன்மீக அன்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கெல்லாம் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் வேறொரு பயன் தரும் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். இதுவரைக்கும் நம்மளுடைய ஈசனை தேடி யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.